அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய விவசாயணி மாவட்ட செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கோவை மாநகர் மாவட்டமே முழுமையாக தொழில் நிறைந்த நகரம். இருந்தாலும் கூட அங்கே ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த அணியில் கலந்து கொண்டு இதற்கு முன்னதாக அவர்கள் பட்டியலிட்டார்கள், எவ்வளோலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பட்டியலிட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நடக்கிற இந்த செயற்குழுவானது 66 மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கடந்த ஒரு மாதமாக நான் பல மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். அதனுடைய முக்கியமான நோக்கமெல்லாம் எங்களுடைய மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கின்ற ஜூலை மாதம் ஆரம்பிக்கின்ற அந்த நடைபயணத்திற்கு எங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் விவசாயிகளுடைய முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தையும் தீர்மானம் போடுறாங்க. அதன்படி இன்றைக்கி கோவை மாநகரத்தில் பல தீர்மானங்கள், அதில் முக்கியமானது நொய்யல் ஆற்று இன்று சாக்கடையாக மாறிவிட்டது. அதை சரி செய்கின்ற வகையிலே ஒரு தீர்மானத்தை இந்த மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. அதையொட்டியும் மாநிலத் தலைவர்கள் இங்கே கோவை நடைபயணத்தில் வருகின்ற போது நொய்யலை பார்வையிடுவார்கள், அது குறித்தும் பேசுவார்கள். அதே மாதிரி தடாகம் பகுதியில் தொடர்ச்சியாக காட்டுப்பன்றிகள் தொல்லை 2 முறை நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கிறோம். அதே மாதிரி வன பாதுகாப்பாளர் சந்தித்து பேசியிருக்கோம் சென்னையில், இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இனியும் தவறினால் மாநிலம் தலைவி அளவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய விவசாயணி தயாராகி கொண்டிருக்கிறது. அதே போல காட்டு யானைகளுக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பதோடு விவசாயிகள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வனத்துறையை பலமுறை கேட்டிருக்கின்றோம், அதுவும் நடைபெறுவதில்லை. அதையும் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதே போல காலப்பட்டி கோயில் பாளையம் வெள்ளானப்பட்டி பகுதியில் மயிலுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது, அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றது. அதோட முக்கியமான விஷயம், தொடர்ச்சி தேங்காய் விலை மிக குறைவாக இருக்கு. தேங்காயோட விலை இன்னைக்கு தேங்காய் போடுறதுக்கு 2 ரூபா, தேங்காயோட விலை 6 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதனால தேங்காய் எண்ணெயை பாமாயிலுக்கு மாற்றாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வச்சுட்டுருக்கிறோம். அதை வந்து அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தருவதாக அறிவித்திருக்கின்றார்கள், அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றது. அதே சமயம் அது வெறும் அறிவிப்பாக இல்லாமல் விரைவிலே போர்க்கால அடிப்படையிலே தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. அதுபோக இப்படி முக்கியமான பல தீர்மானங்கள் தொடர்ச்சியாக இதில் போட்டிருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம், நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்த ஆண்டு சிறுதானிய ஆண்டாக கொண்டாடி இருக்கிறாங்க. விவசாயணி சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதுபோல் சிறுதானியங்களையும் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிறுதானியத்தில் கம்ப்ளீட்டாக எங்கள் படையலுக்கு வச்சுருக்கிறோம். அது மட்டும்